தியானத்தை விடு நியாயத்தை பெறுன்னு சொல்கிறோம். நம்ம இதை நீங்கள் பண்ணிட்டு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. உங்களை வச்சுக்கிட சொல்லலையா, விட்டுருங்கன்னு தான் சொல்கிறோம். கலவையும் கற்றுமறங்கிற மாதிரி தியானத்தையும் பண்ணி விடுன்னு சொல்லுவோம். அதாவது எதுக்கு தியானம் வந்து ஐயா வந்து இவ்வளோ நாள் சொல்லித்தரவே இல்லை. நான் தான் என்ன சொன்னேன், ஐயா தியானமும் நீங்கள் ஒன்று சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் நிறைய இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். வேறு எது ஏதோ தியானம் செய்கிறதுக்கு இந்த தியானம் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கே அந்த எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எல்லாம் நிறையா எல்லாமே 24 hours ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா ஃப்ரீ டைமில் ஏதோ வேறு தியானம் அது இதுன்னு ஏதோ பண்ணுறது. இந்த தியானம் என்னென்னு பண்ணால் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபோக்கஸ் தான் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட அந்த பிரவாகமும் அதுவும் ஒரே மாதிரி மெர்ஜாக ஒரு விஷயம் தான். அதனால தான் இந்த தியானத்தை நம்ம பழகிட்டோம்னா எளிமையாக இருக்கும்னு இதை ஐயா நாங்கள் தான் சொல்லி கொடுங்க இல்லைங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது. வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் தியானம் சம்மந்தமாக.